என்ன? அந்த கிராமத்துல ஒரு பொண்ணை நான் டேட் பண்ணப்பா. அழகா இருந்தா, கியூட்டா. ஜாக்கிரதையாரு, இல்லைன்னா அந்த ஊருக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவனை சுட்டுட போறேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. இன்னும் அவ அங்க இருப்பான்னு நினைக்கிற? யாருக்கு தெரியும்? என்னது தெரியலையே. கிளார்க் ஃபோர்ட், நீங்க டென்ட்டுக்கு போங்க. நோலன், நீ ட்ரக்கை செக் பண்ணு. நான் இங்க இருந்து இடத்த பாத்துக்கிறேன். நீ இந்த பாடிஸை கிளியர் பண்றியா? பயப்படாம இரு. என்ன பண்ற? அங்க போ. உட்காரு. யார் அவ? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Yes, அவ என்ன சொல்றா? கீழே போகாதன்னு அவ சொல்றா. என்ன நடக்குதுங்க? டெண்டுக்குள்ள இவ்வள கைதி அடைச்சு வச்சிருந்தாங்க. தொட்டதும் கைய கடிச்சு துப்பிட்டா. அப்புறம் எதுக்காக உயிரோட வச்சிருக்கீங்க? தெரியலையே. அவ ஒரு சிவிலியன். நீங்க 3 பேரும் இந்த இடத்தை பாத்துக்கோங்க. நாங்களா பாத்துக்கணும்? போங்க. Clark, நம்மளோட மிஷன் என்ன? Stanton. மிஷன் என்னன்னு கேட்டேன். சொல்றது கஷ்டமா? யூனிட்ட கொல்லணும். கேம்ப்ல இருக்கிறவங்களையும் கொல்லணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டாம தப்பிக்கணும். அப்போ இவ கேம்ப்ல தானே இருந்தா? ஆமா, அங்கதான் இருந்தா. ஆனா அப்போ சுடு. உன்னோட வெப்பனை வெளியெடுத்து இந்த பொண்ணை சுடு. ஸ்டாண்டன், உன் பிரதருக்கு நடந்தது உன் தப்புன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அது எனக்கு தெரியும். ஆனா இப்படி பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னதை செய். முதல்ல இவ்வளவு கொள்ளு. சொன்னா கேட்கணும். அங்க யாரோ இருக்காங்க பாருங்க. எத்தனை பேரு? தோராயமா பார்த்த வரைக்கும் ஒரு 3-4 ஷூட்டர்ஸ் இருப்பாங்க சார். ரேடியோ வாக்கர், நமக்கு பேக்கப் வேணும்னு சொல்லுங்க. சாரி, சொல்லிடுறேன். சரி, ஹெலிகாப்டர் இருக்க இடத்துல நம்ம சந்திக்கலாம். அவங்க வரல, நாம தான் போய் ஆகணும். ஐயோ கடவுளே! Come on. Signal. Please, I was such an irritating guy. Please. Monasachi la the Nanga. Namla did an angle daughter than a casino. வாங்க இங்க இருந்து போயிரலாம் என்ன? ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது சொல்ல விரும்புனீனா டீப்ரீஃப்க்கு போறதுக்கு முன்னாடி சொல்லு. எதுவும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? யாரு? அந்த கைதி. அவ பேசுனது கிளார்க்கு கிட்டதான். என்ன சொன்னா? கீழே போகாதேன்னு சொன்னா. உங்க அம்மாவா தானே சொன்னாங்க? ஓடுறியா? கீழே போகாதீங்க. போதா குறைக்கு இந்த பிரச்சனை வேறையா? படிக்கட்டுலதான் போகணும் போல. சரி வாங்க கிளம்பலாம். டாப் ஃப்ளோர் வரைக்கும் போகணும். உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதை எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஒன்றும் இல்லை, உண்மையாதான். எனக்கு தான் தோணுதா இந்த ஆபீஸ் மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் தோணுதா? நோலன், நீ ஓகே தானே? நான் கொஞ்சம் இங்கே இருந்துட்டு வரவா? இல்ல, எனக்கு என்னமோ இது சரின்னு படல. எனக்கும் தான். என்ன நடக்குது? எல்லாரும் ஓகே தானே? நல்லதா இருக்கும். என்ன ஆச்சு? யாருக்கும் எதுவும் ஆகலையே? இல்ல, சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப யாராவது போய் தான் செக் பண்ணி ஆக்கணும். நான் போறேன். வேண்டாம், பயப்படாத. இது பவர் பிரச்சனை தான். Buxton! நான் போறேன். வேண்டாம், கீழே போக வேண்டாம். ஓடி இருங்க, போங்க. காம்ஸ் வேலை செய்யல, எதுவும் வர மாட்டேங்குது. ஆமா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம கடவுள் நம்மள சோதிக்கிறாரு. நம்பர் மாதிரி ஏதாச்சும் சொல்றியா? அவ சொல்றது சரிதான். நீ எப்போதுல இருந்து கடவுள் பக்தியில ஐக்கியமான? 19 வயசா இருக்கிறப்ப என் ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட். நாங்க கைதிகள் எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன். அப்போ எங்க கான்வோயோட பின்பகுதியில ரெபல்ஸ் வெடி வச்சிட்டாங்க. நான் பிரசான் வேகன்ல இருக்கும்போது அவங்க என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க அங்கிருந்து தப்பிக்க 5 மாசம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. அங்க பாம்பு வச்ச கிளாக் டவருக்கு பின்னாடி அந்த இடத்துல அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க அங்க இருந்த படிக்கட்டுகள் முழுக்க உடைஞ்சு போன கண்ணாடி, சேஃப்டி பின்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி வைப்பாங்க. எங்க ஷூஸையும் கழட்டிடுவாங்க. வெறும் காலோட மேல போக சொல்லுவாங்க. திரும்ப 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 போக சொல்லிட்டே இருப்பாங்க நாள் முழுக்க. நாங்க சாகிறதுக்கு முன்னாடி எங்களை சோதிக்கிறதுக்காக சொன்னாங்க. அதனால நான் சொல்றத நீங்க நம்புங்க. இது நமக்கான தண்டனை. எதுக்கு? அந்த கைதியை கொன்னதுக்காக. சரி சரி, இந்த கட்டுக்கதையை நிப்பாட்டுங்க. அவ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மேல வந்திருக்கிறது வச்சு பார்த்தா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் கரண்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு 3 நிமிஷம் டைம் இருக்கு. அதனால நம்ம வேகமா போலாம். கதவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மத்ததை பத்தி நம்ம யோசிப்போம். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இது என் ஆர்டர். சரி, வாங்க கிளம்பலாம். கம் ஆன். எனக்கு என்னமோ இதே ஸ்டார்வேல நம்ம ஏற்கனவே கடந்து போன மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம நாம மேல போனதுக்கு அப்புறம் நாம திரும்ப கீழே போய் நாம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னமோ சொன்ன, இங்க ஒரு எக்ஸிட் இருக்கு பாரு. எல்லாம் தயாரா இருங்க. நம்மள யாராவது தாக்குறாங்களா? ஏற்கனவே ஒருத்தன் செத்துட்டான், அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க. என்ன இது? இது நான் யோசிக்கிறது தானா? இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. ஓகே, அப்ப இது தண்டனலாம் கிடையாதுல? நான் இதை நம்ப மாட்டேன். இதுக்கு நான் பேசாம கீழே போய் பாத்துருவேன். முட்டாள்தனமா பேசாத ராயன். சரி, அப்ப என்ன பண்ணலாம் கியா? எனக்கு தெரியாது. ஆனா நம்ம கீழே போக கூடாது. கீழே போக கூடாது நீ எப்படி சொல்ற? சொன்னா கேளு. என்னால முடியாது. உன் முகத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு பதில் நான் கீழே போவேன். பொறுமையா இரு ராயன். செத்தாலும் நான் அவ கூட சாவன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இது உண்மையிலே நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பவும் இந்த பாட்டா? எனக்கு தூக்கம் வராத போய் எங்க அம்மா இந்த பாட்டை தான் பாடுவாங்க. அதனாலதான் உனக்கு தூக்கம் வரல. கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப என்ன பண்றது? மேல போகலாம். எவ்வளவு நேரத்துக்கு போயிட்டே இருக்கணுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. முதல்ல நம்ம இந்த இருட்டை விட்டு தள்ளி இருக்கணும்னு தோணுது. சரி போலாம். என்ன? இப்பதானையா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்பதான் நாம இங்க வந்து வகையா சிக்கிருக்கோம். பத்துக்கிட்டே இருக்கியா ஃபார்ட்? எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியாரு. இதுல இருக்கிற முக்காவாசி அரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். எப்போ எங்க எப்படின்னு இதெல்லாம் தான் இருக்கு. அவ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கானா? கால்ச்சஸ். அவளை இங்க பல மாசமா வச்சிருந்திருக்காங்க. சரி, வேற அவளை கொல்லவே கூடாதுன்னு யாரோ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஒரு நிக்நேம் கூட இங்க இருக்கு. என்ன அது? மரணத்தின் தூதுவன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. திரும்ப நான் உனக்கு இதை முதல்ல இருந்து சொல்லியாகணுமா? ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே பண்ண எல்லா வேலைகளுமே சம்பந்தப்பட்டிருக்க. இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்னு கேக்குறல்ல? சாரி. இங்க இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நானே உங்களை ஷூட் பண்ணிடுவேன். ஸ்டாண்டன், ப்ளீஸ் வாயை முட்டு அமைதியாரு. கேரட், எல்லாரும் கவனிங்க. உங்க வாட்சை சிங்க்ரனைஸ் பண்ணுங்க. நோலன் வாக்கர் இங்கே இருந்து அந்த கதவை பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாரும் என் கூட ரீகானுக்கு வாங்க. ரீகானா? சரி, வரப்பா. இது ஏதோ ஒரு விதமான ட்ரைனிங் மிஷன் மாதிரி தெரியுது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அதுக்கான பதில் இங்கே இல்ல. அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நீ ஏன் கூட வா, மற்றவங்க ரீகானுக்கு போங்க. என்னது தெரியலையே. ஒருவேளை அவங்க டைம்குள்ள வரலன்னா? வாக்கர், வாக்கர், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல 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 ஏமா, கண்ணை கீழே போடு. கண்ண கீழே போடுன்னு சொன்ன. நான் சொல்றது கேளு. கண்ண கீழே போடுங்கம்மா. கடவுளை, இந்த இடத்தை விட்டு நாம போய் ஆகணும். கீழே போகாதீங்க. நமக்கு பிளான் வேணும். இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ட்ரைனிங் மிஷின் மாதிரி தெரியல. தெரியும். சரி, அப்புறம் வேற என்ன பண்றது? இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெரியல. கியா சொன்ன மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும், அது நம்மளை தடுக்க பாக்குது. அந்த கைதி சாகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கே தெரியல. என்ன என்ன சொன்ன? எனக்கு புரியல. உனக்கு தெரியலையா? ஒரு வேலையை நம்ம எடுக்கும்போது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம போற இடத்துல இருக்க ரிஸ்க் எல்லாமே நமக்கு தெரியும். வெல், இது ஃபீல்டு கிடையாது. ஆமா, இது ஃபீல்டு தான். அந்த கேம்ப்ல இருக்கவங்களை கொண்டுட்டு அங்க இருக்கிற இன்டெல கொண்டு வர்றதுதான் நம்மளோட ஆர்டர். அதோட வேலை முடிஞ்சது. இல்ல நம்ம இங்கதான் சாகணும்னா அது அப்படியே நடக்கட்டும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்தோம். உன் பிரதருக்கு நடந்தது ஒரு விபத்து தான். திரும்பவும் அதை பத்தி யோசிச்சு இப்ப நீ எடுக்க போற முடிவை மாத்தாத. அன்னைக்கு நடந்தது என்னுடைய தப்பு தான். மிஷின்னு பார்க்காம என்னோட ஃபீலிங்ஸை பார்த்தேன். தியானம் செத்து போயிட்டான், நம்மளும் தோத்து போயிட்டோம். இப்போ போய் என்னோட கண்ணை ஒவ்வொரு வட்டியும் நான் மூடும் போதும் அதுதான் நினைவுக்கு வருது. இல்லைன்னா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா இப்ப இங்க சாக போறோம். அதுவும் எதுக்காக? நம்மளை விட பெரிய விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. நீ சித்தா வேற ஒருத்தன் வருவான், நம்ம சித்தா கூட வேற ஒருத்தங்க வருவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஆர்டர்ஸ் தான் முக்கியம். இங்க பாரு, நீ சுத்தி வளைச்சு எங்க வரன்னு எனக்கு தெரியும். நோலனுக்கு கால் அடிபட்டதுனால அவ கேரட்டோட போட்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணலாம். போலாம். ஹாரிஸ், வேண்டாம். நானே உன்னை சுட்டுடுவேன். அதை என்ன பாத்துறோமே. என்ன பண்றேன்னு பாருடா. முடிஞ்சத பண்ணிக்கடா. சொல்றத கேளு, நிறுத்து. Come on, Harris. Yendri. என்னால முடியாது. நீங்க போங்க. முட்டாள் மாதிரி பேசாத ஹாரிஸ். எழுந்திரு. அந்த கைதியை காப்பாத்துங்க. அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா இது எதுவும் நடக்காம கூட போகலாம். நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டோம். ஜெயந்திரி, உங்களுக்கு யாருக்காவது ஏன் கால் மாதிரி ஆயிருக்கா? ஒரே நாளில் விரல் போன மாதிரி என் காலும் போச்சுன்னா நான் மனசு வருத்தே செத்துருவேன். வாக்கார் சரியா தான் சொன்னா. நமக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே டார்ச்சர் தான். இது வேற ஒண்ணு நொய் நொய்னு கத்திக்கிட்டே இருக்கு. சரி, அந்த டோரை நம்ம 2 தடவை திறந்திருக்கோம். அது முதல்ல இருந்தே அதே இடத்துல அதே டைமில் தான் இருந்திருக்கு. ஸோ நாம் இதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். நாம் இங்கேருந்து கரெக்ட் ஃபார்மேஷனில் வெளியே போகலாம். லெஃப்டில் இருந்து நம்ம அட்டாக் பண்ணோம். அப்போ நம்ம கேம்போட வலது பக்கத்தில் இருந்து நாம் தாக்க ஆரம்பிக்கலாமா? ஆனால் நம்ம இப்போ என்னதான் பண்ணாலும் கிளார்க் அந்த கைதியை கொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அது அதை பற்றி நாம தான் பொறுமையாக யோசிச்சாகணும். நம்ம வேலைக்கு நடுவில் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் தடுத்து நிறுத்தினா நீ என்ன பண்ணுவ? பார்த்ததும் சுட்டு போட்டுருவேன். அப்புறம் என்ன? சரி, நாம வெளியே போனதுக்கு அப்புறம் நாம நம்மளை பார்த்துக்காம இருந்தா நாம இதுக்கு முன்னே அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நாம அந்த பொண்ணை காப்பாத்திடலாம். அப்போ நம்ம சந்திச்சுக்க மாட்டோம்ல. ஒருவேளை அவங்க நம்மளை கொண்டுட்டா தெரியலம்மா. ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேக் டு தி ஃபியூச்சர் 2 படம் பார்த்துருக்கீங்களா? யா, அதில் வர்றவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சிரிக்காதடா, சகிக்கல. சரி சரி விடுங்க, நம்மக்கிட்ட வேற பிளான் இல்லை. அவங்கள பயமுறுத்தலாம். அதோட அவங்க நம்மளை பார்க்கறதுக்கு முன்னே அவங்கள அங்கேருந்து திசை திருப்ப பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேசாம வெயிட் பண்ணலாமே. அவங்களாம் இங்கேருந்து கிளம்பின உடனே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அது சாத்தியம்னு எனக்கு படலை. அதோட நம்ம கிட்ட ஆமோ, சப்ளைஸ், ஈவேக் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வார்சன்குள்ளே போனாலே காலி. இது என்ன பண்ணுறது? நாம் எல்லாரும் தான் போகிறோம், யாரையும் விட்டுட்டு இல்லை. அவங்களை இங்கிருந்து போக வைக்க தான் நான் முயற்சி பண்றேன். கிளார்க் ஃபோர்ட் டென்ட்டை பார்த்துக்கோங்க. நோலன், ட்ரக்ஸை போய் செக் பண்ணு. நான் இங்கே இருந்து அந்த இடத்த பார்த்துக்கிறேன். கேரட், நீ பாடிஸை கிளியர் பண்ணு. அங்க யார் இருக்கிறது? யார் அவ? என்ன பண்ணிட்டு இருக்க? என் வரல் திரும்ப வருதான்னு பாக்குறேன். அது ஏன் திரும்ப வரும்? மாற்றம் ஏற்படுதான்னு பாக்குறேன். என்ன நடக்குது இங்க? எதுவுமே இங்க மாறல. கிளார்க், நம்ம மிஷன் என்ன? ஸ்டாண்டன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டமா? டைம் முடிய போகுது. இப்போ என்ன பண்றது எனக்கு தெரியல. ஸ்டாண்டனை சுட்டுட்டு இதை இதோட முடிச்சிடலாம். இல்ல, அது வேண்டாம். எல்லாரும் இருக்கணும். நீ சொல்ற விஷயம் எப்ப நடந்திருக்கு? நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும். வாங்க டோர் கிட்ட போலாம். நாம இங்க இருந்து போனா அவங்க சுட ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டம்தான், ஆனா வாங்க போலாம். சுடுறதா அவங்கள சுத்தி மட்டும் சுடுங்க, புரியுதா? இங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு வாங்க போலாம். என் கால்வலி என்ன கொள்ளுது. அப்ப என்னோட நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம திரும்ப போலாம், ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி அவங்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்ன நம்மள யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். ஒரு ஐடியா இருக்கு. சோல்ஜர்ஸ் எந்திரிக்கிறதுக்கும் தாக்க ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கு. திரும்ப தரையில சுட்டு அவங்க கவனத்தை திருப்பி நம்மள ஒருத்தர் அந்த ட்ரக்கு பின்னாடி அப்படியே போயிடலாம். நான் போறேன். அவ காலில் அடிபட்டிருக்க அவளால முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பேக் டு தி ஃபியூச்சர் 2 படம் பார்க்கவே இல்லை, அதனால நான் தான் செஞ்சாகணும். நீ வேகமா போலனா என்ன பண்றது? அப்போ என்ன இங்க தனி அம்போனி விட்டுட்டு போயிடாத. Daka. முதுகுல தான் சுட்டிருக்காங்க, இன்னமும் உயிர் இருக்கும். பயப்படாம இரு. என்ன நடக்குதுங்க? இந்த டெண்டுக்குள்ள இவ்வளவு கைதி அடைச்சு வச்சிருந்தாங்க. தொட்ட உடனே கைய கடிச்சு துப்பிட்டா. அப்புறம் எதுக்காக கொல்லாம வச்சிருக்கீங்க? பிளான் என்ன? பழைய பிளானே தான். நாம தரையில சுடுவோம், அவங்களை ஈவாக் பாயிண்ட்டுக்கு போக வைப்போம், அப்புறம் போர்டை தூக்கிட்டு கிளம்பிடலாம். நான் சொல்றதான் நீ கேட்டாகணும். அங்க யாரோ இருக்காங்க. போது நிறுத்து. நீங்க ரெண்டு பேரும் அந்த டோருக்கு போங்க. எங்களால வர முடியலன்னா எங்களை விட்டுருங்க. எத்தனை பேரு? அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு 3-4 ஷூட்டர்ஸ் இருப்பாங்க. நாம அந்த புல்லட்டை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் செத்துருவா. இந்த ப்ளீடிங்கை தடுத்தாகணும். இந்த இதை அவனை கடிச்சுக்க சொல்ல, என்ன நம்பு. Sorry, Ford. கொஞ்சம் பொறுத்துக்க நண்பா. இவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலனா இவன் உயிர் போறது கன்ஃபார்ம். பிளான் ஏதாவது இருக்கா? யா, ஃபோர்ட், நீ கவனமா இருக்கணும், இல்லைன்னா நீ செத்துருவ. உனக்கே தெரியும்ல இந்த பிளான் மோசமான பிளான். நீ பயமோடு, உண்மைதானே? நாமெல்லாம் இங்கே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? நாம அந்த ஈவெக் சாப்பர் கிட்ட போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் மறையறதுக்குள்ள போயிடலாம், இவனையும் காப்பாத்திடலாம். ஒருவேளை நம்ம அப்படி பண்ணா நம்ம எங்கர் வெர்ஷன்ஸ்லாம் அப்படியே காத்துல மறைஞ்சு போயிடுவாங்களா? Clear. நீ ஓகே தானே? சாவ போறானுங்க. நாம அதை தடுத்திருக்கலாம். என்னால் அதை தடுக்கவே முடியல. எங்களோட ஆர்டர் தான் நாங்கள் செய்யறோம். இது திரும்பவும் நம்மள எங்க கொண்டு வந்துருச்சு. பிளான் சொதப்புன்னு எனக்கு அப்பவுமே தெரியும். நாம கிளம்பணும். அதை கழட்டினா நீதான் வருத்தப்படுவ தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் இரு. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமா? என்ன அது தெரியலையே. என்ன நடக்குதுங்க? அந்த டென்ட்ல இவளை கைதியை அடைச்சு வச்சிருந்தாங்க. தொட்டதும் கையை கடிச்சு துப்பிட்டா. நோலனுங்க எங்கன்னு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த செக் பண்ணுங்க. அவ இங்க இருப்பான்னு நினைக்கிறியா? இப்பவே உன்னோட கண்ணை வெளியெடுத்து இந்த பொண்ணை ஷூட் பண்ணு. நான் சொல்றத செய். ஒழுங்கா இவளை சுட்டுக்கொள்ளு. உங்களை சுத்தி வளைச்சாச்சு, அந்த கைதியை விட்டுடுங்க. நம்ம பொறுமையா பேசுவோமா? நீங்களா லோக்கல் இல்ல, சோ நீங்க யாரு? அந்த கைதியை ஒழுங்கா விடு, இல்லனா உங்க டீம்ல எல்லாத்தையும் நான் கொன்னுடுவேன். நீ சொல்றத கேட்டா எங்க சுத்தி வளைச்ச மாதிரி இல்லையே. நீ சொல்றது உண்மையா இருந்தா எல்லாரையும் கொண்டு இருப்ப. ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த கைதிய நீங்க விட்டுட்டு போங்க, உங்களை நாங்க விட்டுடுறோம். விஷயம் என்னன்னா, எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. முடியும் தெரியல, மனசு தளர விட்டுறத. எதுக்காக? இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம். ஒருவேளை அவ செத்துதான் ஆகணும் போல. அவ்வளோ நாமளும் இங்க செத்துதான் ஆகணும் போல. இல்லனா நாம எல்லாம் இந்நேரத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம். இத பத்தி நீ யோசிக்கவே இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. இந்த இடமே ஒரு டார்ச்சர்னு வாக்கர் சொன்னால, இல்ல இது நரகமா இருக்கலாம். என்னது தெரியல. இங்க யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே போகாதீங்க. இதோ எதுக்காக இவரை விட்டு வச்சிருக்கீங்க? இவ ஒரு சிவிலியன். என் கதை இதோட முடிஞ்சது. நீ உன் மனசை தளர விடாத. நம்ம யாரும் இன்னும் சாகலல்ல? அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் போங்க. நாம அவளை காப்பாத்தலாம். காப்பாத்திட்டா அது எல்லாமே மாறிடும். இதுக்கு ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியல. இதோட எல்லாம் அவ்வளவுதான். நாம விட்டு கொடுக்க கூடாது. எங்கிருந்து எடுத்தாத? எதிரிகளோட பேஸ் கேம்ப்ல இருந்து எடுத்த ஒண்ணுதான் எடுத்த. ஆனா ஏன் எடுத்தன்னு தெரியல. அவ செஞ்சது சரின்னு எனக்கு தோணுது. என்னால அதை செய்ய முடியாது. இந்த பிளான் சொதப்புது இல்ல? தெரியும். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். வேண்டாம் விட. ஷிப்பிங் யார்டை நோக்கி போ. முடிஞ்ச அந்த சிவிலியன்ஸை காப்பாத்த. அந்த கைதியோட ஹெலிகாப்டர் கிட்ட நான் வந்துடுறேன். ஒன்னு அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா? அப்படி எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்க உயிரை காப்பாற்றலாம். என்ன நடக்குதுங்க? உன்னோட கண்ணை வெளியே எடுத்து இவளை ஷூட் பண்ணு. நான் சொன்னதை ஒழுங்கா செய். இவளை ஷூட் பண்ணு. இங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுது. கிண்டல் எடுத்தியா? அவ்வளவுதானா? எனக்கு எப்படி தெரியும்? கிளார்க்கு நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் ஷூட் பண்ணுங்க. கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன். எழுந்துரி, நேரம் இல்லை. என்ன பண்றியா? கண்ணு கீழே போடு. முட்டாத்தனம் எதுவும் பண்ணாத. வந்த வேலையை நம்ம முடிக்கணும். ஆர்டர்ஸ் முக்கியம் இல்ல, சரியான விஷயத்தை தான் செய்யணும். அது இப்ப புரியுது. எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்காது, அதுவும் உனக்கு தெரியும்ல. மிஸ் பண்ணிடாத. ஆகாது. என் கூட வந்துரு. பிளான் பிக்கு போங்க. சரி, ஹெலிகாப்டர் கிட்ட வந்து உங்களை சந்திக்கிறோம். எங்க ஆர்டர்ஸை தான் நாங்கள் செய்கிறோம். பயப்படாதீங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இவங்க யாரு புதுசா? இவ சிவிலியன். நான் ஆர்டர்ஸா ஃபாலோ பண்றேன். இது என்ன டாக்ஸின்னு நினைச்சியா? இங்க பாரு, சொல்றத கேளு. நான் போய் மத்தவங்கள கூட்டிட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான் இருப்போம். டேய், உனக்கு எதுவும் ஆகலல? ஒண்ணும் இல்ல. வண்டி எடுத்துக்க வா. சரி, பாத்து போயிட்டு வா. கொடி கொடி கீழே கொடி கீழே கொடி. வா சீக்கிரம். அங்க ஒருத்த காலி. ஸ்டாண்டன் எங்க போனா? செத்துட்டான். நானே கஷ்டப்பட்டுதான் இங்க வந்தேன். ஆமா, இவ இங்க என்ன பண்றா? புது ஆர்டர்ஸ். இவதான் மிஷன். இவளை நம்ம ஈவாக் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அப்படின்னா உங்க வரல பாத்துக்கோங்க. இன்னையா வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். கமான் கியா, அந்த நேரத்துல சொதப்பாத. போங்க. அவதான் சொல்றல, வா போலாம். அகேனில்ல, இது என்னோட ஆர்டர். ஏண்டி என்ன உன்னை கொள்ள வைக்கிற? ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் தப்பு. அதுல நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஸ்டாண்டர்ட். மனசாட்சியே இல்லாத நாயே! காம்ஸ் திரும்ப வந்துருச்சு. அந்த சிவிலியன் சேஃபா இருக்காங்களா? அவங்க பாதுகாப்பா இங்கதான் இருக்காங்க. அப்ப நீங்க போலாம். என்னால வர முடியாது. அது முடியாது. நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வரோம். வேண்டாம், வராதீங்க. நீங்க போங்க. இது என்னோட ஆர்டர். சரி, நாங்க போறோம். குட் லக். நாம செஞ்சது சரிதானா? சரிதான். நாம சண்டை போட்டதை எப்பவும் நிறுத்திருக்கணும். இதுக்கு முடிவே கிடையாது. இருக்கலாம். எனக்கு ரொம்ப குளிர்து. எனக்கும் தான். நம்மளை தூங்க வைக்கிறப்ப அம்மா பாட்டு பாடுவாங்களே, ஞாபகம் இருக்கா? அது எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு. HQ கிட்ட நாம அங்க என்ன சொல்றது? நடந்த உண்மையை அங்க சொல்லுவோம். ஸ்டாண்டன் சொன்னதை கேட்காதனால கிளார்க்கு சுட்டுட்டான்னு சொல்லலாம். அதனால தான் எனக்கு வேற வழி இல்லாம நான் அவனை கொன்னேன்னு சொல்றேன். அங்க இன்டெல் எதுவும் இல்லை. அந்த இடத்துல ஒரு கைதி தான் இருந்தா அவனை விட்டுட்டான்னு சொல்லுவோம். போதா குறைக்கு இந்த பிரச்சனை வரையா? அப்படின்னா படிக்கட்டுல தான் போயாகணும் போல. சரி வாங்க போவோம். டாப் ஃப்ளோர் வரைக்கும் போயாகணும்.